கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். INX மீடியா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு. நம்மால் முடிந்த அளவு அதிக மொழிகளை கற்போம், ஒரு மொழி திணிப்போ ஒரு மொழி எதிர்ப்போ கிடையாது என துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். உலகத்தையே அச்சுறுத்தி வரும் பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நியூயார்க் வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவின் தேசிய தலைமையை எப்போதும் குறைத்தே பாகிஸ்தான் எடை போட்டுள்ளதாகவும், பாலாகோட் வான் தாக்குதலின் போது பாகிஸ்தான் இதே தவறை செய்ததாக இந்திய விமானப்படை தளபதி BS தானோ கூறியுள்ளார். உலகம் முழுவதும் போலி செய்திகளை பதிவிட்ட 1000 கணக்குகளை ட்விட்டர் நிறுவனம் அதிரடியாக முடக்கியுள்ளது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியரின் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கியது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளில் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. தவறான தகவல்களை பரப்புவதற்கு பொறுப்பேற்க முடியாது என சமூக வலைதள நிறுவனங்கள் கூறியதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் படகில் சென்று பார்வையிட்டார். உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் அமித் பன்வால் கஜகஸ்தான் வீரர் ஷாகேன் பிபோசினோவை 3-2 என்ற புள்ளிகள் கணக்கில் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். பிரபல ஆட்டோமொபைல் தயாரிப்பு நிறுவனமான ஹீரோ இ சைக்கிள் தயாரிப்புக்காக 1000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திமுக வாபஸ் பெற்றது தொடர்பாக சாணக்கியா சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 26,427 பேர் வாக்களித்துள்ளனர். இதில் நியாயமான காரணம் என 17.75% பேரும், சமாளிப்பு என 82.25% பேரும் வாக்களித்துள்ளனர்.